ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்கின்னை நல்லா பளபளன்னு ஷைனிங்காக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஹெல்த்தியான இந்த பேக் ரெடி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்கள் ஃபேஸில் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சூரிய ஒளியினால் ஏற்பட்ட சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சூரிய ஒளியினால் ஏற்பட்ட கருமையை போக்குறதுக்கு இனிமேல் எந்த ஒரு மாய்ஸ்சரைசரோ சன்ஸ்க்ரீன் லோஷனோ வாங்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ரொம்ப எளிமையான முறையில் இந்த ஒரு பேக் ரெடி பண்ணி உங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணுறப்ப உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான விட்டமின் சி, சத்து, இது எல்லாமே கிடச்சி சூரிய ஒளியிலிருந்து உங்கள் ஸ்கின்னை ப்ரொடெக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்கின்னுக்கு தேவையான கலரை கூட்டி உங்கள் ஸ்கின்னை நல்லா பல பலன்னு பளிச்சுன்னு உங்கள் ஃபேஸ் பார்த்தோன்னே அப்படி ஒரு அட்ராக்டிவாக மாற்றக்கூடிய ஒரு சூப்பரான பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த பேக்கை பற்றி சொன்னால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளோ அற்புதமான, ரொம்ப சிம்பிளான ஹோம்மேட் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்கின்ல அப்படி ஒரு குளிர்ச்சித்தன்மை தெரியும். உங்கள் ஸ்கின்னே அப்படியே ஏசியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான பேக் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பேக்கை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பீங்க, நான் முழுசாக நம்புகிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற சூரிய ஒளியினால் ஏற்பட்ட அந்த கருமையை எப்படி ரொம்ப எளிமையாக போக்கலாங்கிறத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம கருமையை போக்குறதுக்காண்டி ஃபர்ஸ்ட் நான் எடுத்துருக்கிற ஒரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா தயிர் தான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல கட்டியான தயிரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கூட கொஞ்சம் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த தயிர் வந்து நம்ம சருமத்துக்கு இயற்கையான முறையில் நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படுது. நம்ம இனிமேல் கெமிக்கல் கலந்த அந்த மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் லோஷன்லாம் யூஸ் பண்ண அவசியமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த தயிர் யூஸ் பண்ணாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக இது நல்ல செயல்படும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே நம்ம சருமத்தில் இருக்கிற துளைகளில் இருக்கிற அழுக்கு, கிருமிகள், இது எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு நம்மளோட ஸ்கின்னை நல்லா பளபளக்க வைக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன செய்யுதுன்னா, நம்ம ஸ்கின்ல இருக்கிற அழுக்குகள், இறந்த செல்கள் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போது இது ரெடி பண்ணுறதுக்காண்டி நம்ம தயிர் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இது கூட நம்ம எடுத்துருக்கிற இன்னொரு பொருள் என்ன பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தா ஆரஞ்சு பழத்தை வாங்கி சாப்பிட்டு தோலை தூக்கி குப்பையில் போட்டுருவோம். ஆனால் இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ், இந்த ஸ்கின்னுக்கு நம்ம ஏற்படுற ஒரு பெரிய மாற்றம், ஃபேஷியல் பண்ணுற ரிசல்ட்டை காட்டிலும் பெஸ்ட் ரிசல்ட்டாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நீங்கள் இந்த பேக்கை ஒருக்க யூஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஆரஞ்சு பழத்தோலை நீங்கள் கண்டிப்பான முறையில் குப்பையில் போடவே மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், 1000 ரூபாய் கொடுத்து பண்ணுற ஃபேஷியலை காட்டிலும் குப்பையில் போடுற இந்த ஆரஞ்சு பழத்தோல் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு எப்படி ஒரு ஹெல்த்தியான ஒரு நல்ல ஒரு பிரைட்னஸை கொடுக்குதுங்கிறத நீங்கள் கண் கூட பார்த்து உணர்வீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு பழத்தோலில் இருக்கிற பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், இது போன்ற ஊட்டச்சத்து எல்லாமே நம்ம ஸ்கின்னில் படுறப்ப நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் குடித்த மாதிரி நம்ம ஸ்கின் வந்து நல்லா எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த எனர்ஜி ட்ரிங்க் குடித்ததுக்கப்புறம் நம்ம ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நம்ம ஸ்கின்ல நியூ செல்ஸ் பேர்ன் ஆகி அது நல்லா சூப்பராக ஷைனிங்காக நம்ம ஸ்கின்னை மாற்றும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இந்த ஆரஞ்சு பழ தோலில் என்ன ஒரு மெயினான பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய ஒளியால் ஏற்பட்ட சன் டேனை ரிமூவ் பண்ணுறதுக்கு அந்த கருமையை குறைக்கிற தன்மை இந்த ஆரஞ்சு பழ தோலுக்கும் தயிருக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை வச்சு ஒரு சின்ன பேஸ்ட் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரஞ்சு பழ தோலில் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம்.
அல்லது நீங்கள் வந்து இதை ஒரு பேக்காக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டெய்லியும் உட்காந்து ஆரஞ்சு பழத்தை எடுத்து நம்ம தோல் உரிச்சிட்டு இருக்க முடியாதுல்ல, அதனால் நீங்கள் மொத்தமாக ஆரஞ்சு பழத்தோலை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. வச்சிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இந்த பேஸ்ட்டை நீங்கள் போட்டுட்டு ஃப்ரீசரில் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்பப்போ யூஸ் பண்ண போகிறீங்களோ யூஸ் பண்ண போகிற கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் அழகாக யூஸ் பண்ணலாம். இப்போ இதை நான் ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கொண்டு வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நான் அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக எனக்கு அரைப்பட்டிருக்கு. தொட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி ஒரு பட்டு போல் ஒரு சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தொட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் பஞ்சு மாதிரி நல்ல ஒரு சாஃப்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை ரொம்ப தண்ணியே ஊற்றாமல் லைட்டாக ஒரு மடக்கு மட்டும்தான் தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்திருக்கோம். இதை நம்ம இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த தயிர் இருக்குல்ல அதில் இதை வச்சு லைட்டாக ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ தயிரில் இதை நம்ம எப்படி ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு ஃபில்டரை எடுத்து நம்ம அரைச்ச இந்த ஆரஞ்சு பழ தோல் இருக்குல்ல அதை இப்படி லைட்டாக புழிஞ்சு விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ புளியிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ இதில் சாறு இறங்கும். இப்போ இதை வந்து நம்ம புழிஞ்சிட்டோம். இனிமேல் இது நமக்கு யூஸ் ஆகாது. நீங்கள் இந்த ஆரஞ்சு பழத்தோலை காய வச்சு பொடியாக கூட தயிரில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட உங்களுக்கு ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதே இது நீங்கள் காய வச்சு பொடி பண்ணி அதை தயிரில் குழப்பி கூட நீங்கள் உங்கள் ஃபேஸில் உங்கள் கை பகுதி கால் பகுதி கழுத்து பகுதியில் அப்ளை பண்ணுறப்ப அழகாக அங்கே இருக்கிற கருமை நிறம் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஓரளவு நல்லா புளிஞ்சு விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கர்டும் இந்த ஆரஞ்சு பழம் இருக்குல்ல அந்த சாறும் நல்லா மிங்கிள் ஆகணும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக் ஒன்றே போதும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டேனை சூப்பராக ரிமூவ் பண்ணோம். எப்பப்பெல்லாம் வெளியில் போயிட்டு வரீங்களோ இதை நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையானப்ப 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து உங்கள் கை பகுதி கால் பகுதி இது நல்ல ஒரு லிக்யூட் கண்டென்ட்டில் தான் இருக்குது, அதனால் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் இதை எடுத்து நமக்கு எங்கெங்கெல்லாம் ஸ்கின் கருத்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்தந்த பகுதியிலலாம் இதை நல்லா அப்ளை பண்ணிடுங்க. இதை நீங்கள் நல்லா இப்படி அப்ளை பண்ணிவிட்டு வீட்டில் நீங்கள் இப்போ சாப்பிட்டு உங்கள் வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அப்படி பண்ணுறீங்களாலே போதும், உங்கள் ஸ்கின்ல இப்போ பாருங்களேன் எனக்கே ஸ்கின் எந்தளவுக்கு டேன் ஆகிருக்குன்னு. இதை நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், அப்போ தான் இதில் உள்ள ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி உங்கள் ஸ்கின்ல நீங்கள் நல்லா அப்ளை பண்ணுறப்ப இது உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு பூஸ்டாக இருந்து செயல்பட்டு உங்கள் ஸ்கின்ல இருக்கிற டேன் இறந்த செல்கள் அழுக்குகள் தூசி எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெமடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. நீங்களே பாருங்கள், நீங்களே வியந்து போகிற அளவுக்கு என் ஸ்கின்ல இருக்கிற டேன் கண்டிப்பாக ரிமூவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இந்த கர்டு வந்து நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சரைசராக செயல்படுறதுனால நம்ம ஸ்கின்னை ட்ரையாக விடாமல் சாஃப்டாக ஸ்மூத்தாக வச்சிருக்க உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்களேன் என் ஸ்கின் ஓரளவுக்கு காஞ்சிருக்கு. இத்தனைக்கு 2 நிமிஷம் தான் வச்சேன், ஆனால் நீங்கள் கண்டிப்பான முறையில் ஒரு 20 நிமிஷமாவது வச்சுருங்க. இது நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருந்து உங்கள் ஸ்கின்ல வெயில் நாளில் ஏற்படுற எரிச்சல் முகத்தில் ஏற்படுற பரு இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக நீக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சளி பிடிக்கும் தயிர் இப்படி அப்ளை பண்ணா அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பார்த்து உங்களுக்கு செட் ஆகுமான்னு பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஹேண்டை வாஷ் பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன், உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எவ்வளோ சேஞ்சஸ் இருக்குன்னு நீங்களே கண் கூட பார்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், நான் ஜஸ்ட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கேன் கையில். இது பதம் கூட இன்னும் சரியாக காயலை, ஆனால் எப்படி ஒரு ரிசல்ட் இருக்குன்னு பாருங்களேன். ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் அப்ளை பண்ணதுக்கே இப்படி ஒரு ரிசல்ட்னால்
நீங்கள் இதை ரெகுலராக அப்ளை பண்ணுறப்ப உங்களோட ஸ்கின்னும் இதே போல் பல பலன்னு மின்னும். நான் இதை வச்சு ஸ்க்ரப் பண்ணலை, எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் 2 மினிட்ஸ் தான் அப்ளை பண்ணேன். ஆனால் என் கையில் இருந்த டேன் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதோட ரிசல்ட்டை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த வீடியோவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.